Good morning, children. Now we are going to see the angle of depression. Angle of depression means in the previous exercise what we have seen, that is angle of elevation. So கீழ இருந்து நம்மளோட சைட்டை வந்து நம்ம மேலே வந்து பார்க்கறது, ஒரு டாப்பையோ ஒரு ட்ரீயவோ பார்க்கறது தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். நம்ம நார்மல் சைட்டை விட மேலே பார்க்கறது. அதே மாதிரி நம்மளோட நார்மல் சைட், ஹியர் யூ கேன் சி ஒன் பாய் இஸ் சீயிங் த பால் இல்லையா, அந்த பையன் வந்து இந்த பாலை பார்க்குறான். ஸோ இவனோட நார்மல் சைட்லேருந்து கீழே பார்க்கும்போது அதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், சரியா? மேலே பார்த்தா அது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், கீழே பார்க்கும்போது நம்ம நார்மல் சைட்டை விட கீழே பார்க்கும்போது அது வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிமேஷன் மாதிரி பண்ண மாட்டோம், டிப்ரெஷன் வந்து நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணுவோம். ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உனக்கு நல்லா புரியும். த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் அன் ஆங்கிள் ஃபார்ம்டு பை த லைன் ஆஃப் சைட் வித் த ஹரிசாண்டல் வென் த பாயிண்ட் இஸ் பிலோ த ஹரிசாண்டல் லெவல். நம்மளோட ஹரிசாண்டல் லெவல்லேருந்து கீழே போகிறது, சரியா? தட் இஸ் த கேஸ் வென் வி லோவர் அவர் ஹெட் டு லுக் அட் பாயிண்ட் பி வியூ, ஓகே? ஸோ இதை ரிலேட் பண்ணி தான் எக்ஸசைஸ் 6.3 உள்ள ப்ராப்ளம்ஸ், ஓகே? ஸோ எக்ஸசைஸ் 6.3 ஃபஸ்ட் ப்ராப்ளம். ஃப்ரம் த டாப் ஆஃப் அ ராக் 15√3 meter ஹை, த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த கார் அண்ட் த கிரவுண்ட் இஸ் அப்சர்வ் டு பி 30 degree, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ஆங்கிள் தான் இருக்குது. ஸோ ஒரு ஆங்கிள் வச்சு எப்படி பண்ணுறது, டூ ஆங்கிள்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஆங்கிள் வந்து ஒரு வெரி சிம்பிள், ஓகே? ஸோ ஹியர் த டாப் ஆஃப் அ ராக் இஸ் ஹைட் 50√3. ஸோ 50√3 இதை வந்து நான் ராக்காக வந்து கன்சிடர் பண்ணுறேன், ஓகே? நெக்ஸ்ட்டு த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் அ கார் ஆன் த கிரவுண்டு. ஸோ இந்த ட்ரிக்னோமெட்ரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எதை எதெல்லாம் ரிலேட் பண்ணி வரும், டூ திங்ஸ். ஒன்று வந்து உன்னோட ஹைட்டு, இன்னொன்னோட ஹைட்டு, இன்னொன்று அது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். இந்த த்ரீயும் கனெக்ட் பண்ணி தான் ட்ரிக்னோமெட்ரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும், சரியா? கேல்குலேஷன் ஒன்லி டிஃப்ரெண்ட், கேல்குலேஷன் மட்டும்தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். கேல்குலேஷன் மட்டும் நான் கரெக்டாக போட்டிங்கன்னா ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஓகே? ஸோ 50√3 இதோட ஹைட்டு, ராக்கோட ஹைட்டு, அதுலேருந்து காரை பார்க்குறாங்க. கார் வந்து த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் அ கார் ஆன் த கிரவுண்ட் இஸ் அப்சர்வ் டு பி 30 degree. ஸோ இந்த ராக்கோட டாப் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த கார் வந்து இங்கே வருது. ஸோ இதை வந்து வியூ பண்ணுறாங்க, சரியா? ஸோ இந்த மூணையும் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் தட் ஐ வாண்ட் டு கிவ் த நேம்ஸ் ABC, ஓகே? ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றது இது வந்து நம்மளோட நார்மல் சைட், ஓகே? ஸோ ஏடி அப்படின்றது நம்மளோட நார்மல் சைட், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றது எப்பயுமே இங்கே தான் வரும் இல்லையா, 30 degree. ஸோ இந்த 30 degree அப்படின்றது நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நம்ம டைரெக்டாக நம்ம ப்ராப்ளம் பண்ணலாம். பட் இங்கே வந்து அதாவது 30 degree அப்படின்னும் போது திஸ் ஒன் இஸ் 30 degree. இந்த 30 degree நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் வந்து ஈக்குவல், சரியா? ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 30 degree வந்து நம்ம எதுக்காக வந்து ACB-ல 30 degree மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஏன் அது ADB DAC-லேயே இருந்தால் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்பயுமே ப்ராப்ளம் வந்து நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணுறோம் இல்லையா. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது நம்ம இங்கே 30 degree இருந்துச்சுன்னா யூ கான்ட் டேக் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், நீ வந்து தீட்டா வந்து ஆங்கிளே எடுக்கவே முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து டிப்ரெஷன் ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே நம்ம ஆங்கிள்ஸை வந்து நம்ம எந்த சைடு ட்ரையாங்கிள் இருக்கோ அந்த சைடு கொண்டு வந்து தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணணும், சரியா? ஸோ அதனால ஏசிபி வந்து இங்கே 30 degree, ஓகே? Thank you.
So, நம்ம வந்து 30 degree இது DAC யும் ACB யும் equal அப்படி நம்ம போட்டிருக்கோம் எப்படினா இது ரெண்டுமே வந்து என்ன அப்படினா ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஓகேவா இந்த 2 உமே வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் அதனால நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டாலும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரஷனும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் ஈக்குவல் நம்ம வந்து இது ஒரு ட்ரையாங்கிளா எடுக்கிறோம் இந்த ட்ரையாங்கிள்ல 30 டிகிரி இங்க இருந்துச்சுன்னா வி கான்ட் ஃபைண்ட் அவுட் இங்க வந்து ஒரு ட்ரையாங்கிளே இல்லை இதுதான் ரைட் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு ஸோ இங்க நமக்கு 30 டிகிரி இருந்தா மட்டும்தான் வி கேன் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ன்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம 30 டிகிரி இங்க போட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இப்போ க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த Here they are given the question, find the distance of the car from the rock. Apo find the distance of the car from the rock na, inge vandhi enna maadhu? BC. So here we want to find out the BC. Okay. So, namakku problems illathilayume, what they have given, we must write that first one. Okay. So, solution. Here we want to find out this one, this BC. Let AB be the rock next C be the position of car so ellathilayume depression problem all the depression problem The same thing. This DAC is equal to ACB is equal to 30 degree. For all the depression problem, these two are equal. Because these two are alternative angles. So, DAC is equal to this ACB. Okay. 30 degree. So, here we want to find out in a Right triangle ABC tan 30 degree is equal to tan 30 அப்படி எடுத்தோம்னா இது எதுமா வரும் tan 30 அப்படி எடுத்தோம்னா நமக்கு BC தான் வேணும் trigonometry அப்படினாலே we should connect with what they have given and what we want to find out இந்த 2 ஐ கனெக்ட் பண்றது தான் நம்மளோட ப்ராப்ளம் எப்பயுமே சோ நமக்கு ஆல்ரெடி எது தெரியும் 50 ரூட் தெரியும் சோ BC வேணும் ஸோ அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம இதை டீட்டாவை கன்சிடர் பண்ணோம்னா திஸ் இஸ் ஆப்போசிட் சைட் அண்ட் திஸ் இஸ் அட்ஜசன்ட் சைட் ஸோ ஆப்போசிட்டையும் அட்ஜசனையும் கனெக்ட் பண்ணுற ஒரே ஃபார்முலா டேன் ஸோ அதனால டேன் 30 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் இஸ் ஏபி பை பிசி ஸோ டேன் 30 ஒன் பை ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு ஏபி இஸ் 50 ரூட் 3 பை BC. Okay. So BC is equal to 50 root 3 into 3. That is 50 into 3. 150. So therefore distance of the car from the rock is equal to 150 meter okay in the second question what they have given the horizontal distance between two buildings is 70 meter the angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 45 degree The height of the second building is 120 meter. Find the height of the first building. So here they connect with two buildings, isn't it? So I just write. I just draw two buildings. Okay. So the heights are different. So this one is I take it as first building and this is I consider second building. So the first they have given the horizontal distance between two buildings is 70 meter. Okay. Next is the angle of depression of the top of the first building
when seen from the top of the second building is 45 degree. So next enna solirukanga, top of the first building from the when seen from the top of the second building. So second building oda top la irundhu first building oda top a paakra angle of depression vandu evlo appadina 45 degree. Angle of depression alle namakku idhu dhaan vandu angle of depression illaya. So here that is 45 degree. So in the last problem I told you endha pakkam vandu unakku triangle irukko that side only you have to write that. Okay, you should write the angle. Okay, na indha side namakku triangle illa. So this side only we are having the triangle. So indha side enna pandrom 45 degree ezhudirukom. Okay, next if the height of the second building is 120 meter, so idoda height vandu evlo kuduthirukanga appadina 120 meter. Okay va, so 120 meter. Now they have given the question, find the height of the first building. So here we want to find out this one. So first I want to give the names. Diagram potadukku apram nama vandu enna pandrom, we want to give the names for that. So A, B, this is I consider C, then D, E, F. Okay, so idhula first we want to find out what they have given. Idhula namakku avanga first enna la kuduthirukangalo adala first nama we want to write that one. Okay, so first one, what we have considered first, let AD is the first building. Then BC is the second building. Second building. So here AD is equal to B. In the last problem itself I told you this AB is equal to this DE, then if AD is equal to B, so AD is equal to BE. Okay, so this BE is equal to the BE vandu how we can find out ma, this BE is equal to this full length, that is this is full BC. Okay, so so that is B is equal to BC, BC minus CE. After that the alternative angles, that is FCE, FCD is equal to this is C. Okay, so this BC minus C, then after that FCD is equal to CD is equal to 45 degree. These two are alternative angles, that is angle of elevation and depression. So from the right triangle CED, this problem is very very easy only. இதெல்லாம் ஒரே ஒரு problem தான் நம்ம எடுத்து செய்ய போறோம், ஒரே ஒரு triangle மட்டும்தான் இல்லையா. This that is CED. இந்த CED அப்படிங்கற triangle மட்டும் எடுத்துட்டு இதுல வந்து நமக்கு ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும் கனெக்ட் பண்ண போறோம் சரியா. சோ AB வந்து 70 னா DE யும் 70 தான். இந்த CE வந்து நம்ம என்ன பண்ண போறோம், full length 120 minus DE. சரியா, சோ 120 மைனஸ் பிஇ போட்டோம்னா வி வில் கெட் சிஇ.
So, we find out the question in the question, the height of the first building. Height of the first building find out. Okay. Triangle CED, that is 1045. That is triangle CED. CED is this is CED. This is 70 degree. This is 45 degree. This is 120 minus B. Okay, wow. So tan 45 is equal to CE by D. Okay, so tan 45 1, then CE by that is D is equal to AB. D U AB equal, so 70 degree. AB would value 70 na, D U 70 na. Okay, so CE is equal to 70. So C vandu 70 abina, BE is equal to BC minus EC. Okay, so BC minus EC na enama C na. Different nanikkuvena. That is C. So BC full length is 120 minus CE is, that is 70. So is equal to 120 minus 70, 50. So BE is equal to AD. BE is equal to AD. So that is, therefore, height of the first building is 50 meter. Okay. Take downs. Okay, come to the third problem. Question number 3. In the third problem, what they have given? From the top of the tower, 60 meter high, the angles of the depression of a top and bottom of a vertical lamp post are observed to be 38 degree and 60 degree respectively. Find the height of the lamp post. Here also they have given the same problem. What we have done in the previous sum. Connect with the lamp post and the tower. Okay. So first, this one I consider as lamp post. Okay, this one is tower. Okay, from the top of the tower, 60 meter height. So the tower's height here, what they have given, that is 60 meter. Okay. Next, the angle of depression of the top and bottom of a vertical lamp post. So, top and bottom of the vertical lamp post. So, I just connect with the top. That is, first angle they have given for top. That is 38 degree. Okay. So, top of a tower lirundhu, vertical lamp post order, top of our angle vandhu. 38 degree. Okay, if we may, our angle of elevation is here. But, the problem is the triangle is here. That is the case. We இங்க வந்து அந்த angle here. 38 degree. So, that is the same. That is the top of the vertical lamp post. Bottom of the angle. So, that is 60 degree. So, that is also 60 degree abina in the full cover. This is 60 degree. Okay. So, that is what we do. This is in the angle. So, this is 60 degree. So, now we draw the diagram. Okay. So, here I want to give the names A, B,
CDE இந்த நேம்ஸ் தான் கொடுக்கணும் இல்லமா உங்களுக்கு எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம் சரியா சோ இதெல்லாம் வந்து ரைட் ட்ரையாங்கிள் ஓகே சோ ஹியர் வாட் இஸ் தி क्वेश्चन தே ஹேவ் गिवन ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி லாம்ப் போஸ்ட் சோ ஹியர் வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் திஸ் ஒன் தட் இஸ் CD CD தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஸோ இந்த ப்ராப்ளமும் நீ ப்ராப்ளம் போட போட ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா ஸோ நவ் யூ கேன் கெட் ஒன் ஐடியா ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஃபார் திஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம் திஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு பிஇ அண்ட் திஸ் சிடி இஸ் ஈக்குவல் டு பிஇ ஸோ இதை வந்து ஹியர் யூ கேன் சி டூ டைப் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன் இஸ் ஏடிஇ அண்ட் அனதர் ஒன் இஸ் ஏசிபி ஸோ இந்த டூவையும் நம்ம வந்து சிடி தான் வேணும் ஸோ சிடி வேணுன்றதால டூ ட்ரையாங்கிள்ஸ் அது ரெண்டுத்துக்குமே வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து டேன் வச்சு அட்ஜஸ்டன்லையும் ஆப்போசிட்டையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு வந்து அட்ஜஸ்டன் ஆப்போசிட் ஹைபோட்டினஸ் மேக்ஸிமம் ஹைபோட்டினஸ் வராது ஸோ அட்ஜஸ்டன்லையும் ஆப்போசிட்டையும் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா நமக்கு வந்து எப்பயுமே டேன் தான் ஓகே ஸோ ஃபார் திஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு ரைட் வாட் தே ஹேவ் கிவன் ஓகே ஸோ தட் இஸ் let AB be the building of height 60 meter let AB be the AB be the height of the height of the tower height of the tower DC be the height of the lamp post okay so here DC is equal to BE then the two types of alternative angle that is FAD is equal to ADE is equal to 38 degree. There you can see the diagram. This diagram la paaru FAD yum ADE yum this FAD and this ADE these two are equal. Next one is FAC. This FAC and ACB. These two are alternative angle, these two are equal. Okay. Degree. So in the right triangle, ADE. So first turn 38. So first I take out that. Now the separator edukrom. So triangle ADE. The triangle ADE abdi eduthutona. இதில் வந்து விச் ஒன் இஸ் ஆப்போசிட் திஸ் இஸ் ஆப்போசிட் அண்ட் திஸ் இஸ் அட்ஜசன்ட் ஓகே திஸ் இஸ் 38 டிகிரி ஸோ டென் 38 இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை டிஇ ஸோ டென் 38 வேல்யூ ஹியர் தே ஹவ் கிவன் 0.781 P இஸ் ஈக்குவல் டு AE by that is DE so DE in the diagram first also I told you DC is equal to BE right so Here we take ADE, triangle ADE. ADE ல BC யும் DE யும் equal. Okay.
So for that we could change here. BC is equal to DE. So BC is equal to AE by 0.7813. In the last problem itself, I told you why we have to change that BC is equal to DE. அதனால ஏன் சேஞ்ச் பண்றோம்னா ரெண்டுமே நம்ம பிசியா வச்சு ப்ராப்ளம் பண்றோம். அதனால தான் நம்ம அது ரெண்டையும் ஈக்குவலா போட்டு ப்ராப்ளம் பண்றோம். சரியா? From the right triangle ACB. இந்த ரைட் ட்ரையாங்கிள் ஏசிபி எடுத்துக்கிறோம். இந்த ரைட் ட்ரையாங்கிள் ஏசிபி எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் ஏசிபி. இதில் 60 டிகிரி. ஸோ எடுத்தோன்னா திஸ் இஸ் ஆப்போசிட் அண்ட் திஸ் இஸ் அட்ஜசன்ட். ஓகே, ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட். ஸோ இந்த ஏபியில் திஸ் பாயிண்ட் இஸ் கம் டு ஏஇ இல்லையா? ஸோ ஏஇ ப்ளஸ் பிஇ இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த ஏபி. ஸோ நம்ம ஏசிபி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இந்த ஏசிபி அப்படின்ற ட்ரையாங்கிளில் நம்ம டேன் 60 டிகிரி எடுத்திருக்கோம். சரியா? டேன் 60 டிகிரி எடுத்தோம்னா டேன் 60 ஆப்போசிட், த ஆப்போசிட் இஸ் தட் இஸ் ஏபி பை பிசி. ஸோ டேன் 60 வேல்யூ இஸ் √3 பை 60 பை பிசி. ஸோ இந்த ரீசன்க்கான தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிசி அப்படின்னு எடுத்திருக்கோம். இல்லைனா நம்ம டிஇஸ் ஈக்குவல் டு தான் வைக்கணும். ஸோ பிசின்னு இருந்தால் தான் வி கேன் ஈக்குவேட் தீஸ் டூ, ஈக்குவேட் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு 60 பை √3. ஸோ √3 வந்து டினாமினேட்டர் இருக்கனால வி ஷுட் மல்டிப்ளை பை த நியூமினேட்டர் அந்த டினாமினேட்டர் டு டேக் அவுட் தட் √3. √3 எடுக்கிறதுக்காக நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 60 √3 பை 3, வி இஃப் வி கேன்சல் தீஸ் டூ வி வில் கெட் 20 √3. ஓகேவா? ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு 20 √3, டேக் இட் அஸ் 2. ஓகே, ஸோ ஃப்ரம் 1 அண்ட் 2 BC is equal to 20 √3. அப்போ 1ல என்ன இருக்கு? 1 just see 1 BC is equal to AE by 0.7813. so AE by 0.7813 is equal to BC வந்து 20 √3 அதோட வேல்யூ. ஸோ வி ஷுட் ஈக்குவேட் தீஸ் டூ. ஸோ ஏஇ இஸ் ஈக்குவல் டு 20 × 1.732 × 0.7813. ஓகேவா? ஸோ இஃப் யூ மல்டிப்ளை 20 × 1.732, 2 2s are 4, 3 2s are 6, 2 7s are 14, ரிமைனிங் 1 3. So already 10 is here, so take out the point after 3 decimal into 0.7813. okay, so here we want to multiply 7813 to 3464. okay, so 12, remaining 8 4s are 32, 32, remaining 3, 28, 31, then 3, 6 are 18, remaining 1, 7, 8, 6 are 48, remaining 4, 7, 6 are 42, 48, 42, 46, then 4, 3, 4 are 12, remaining 1, 5, 8, 4 are 32, remaining 3, 7, 4 are 28, 31, then 3, 3 are 9, 3 4 1 22. So 2 3, 3 remaining 1, 2 remaining 1, 10 11 19, then 4, then 6, then here 0, 7,
So how many digits? Here we want to put the point after 6 decimals. So the point will comes to this place. So after the decimal, 2 decimal is enough. So if we want to 2 decimal, see the third decimal. That is below then 5, isn't it? So we just leave that point. So is equal to 27.06 meter. This is AE value. So come to our question. AE, here we find out AE, but the full length is the tower's height is AB. So here we want to find out the value of BE. BE yum CD yum equal ma. So adanal nama BE oda value vandu nama find out pananum. Adukku nama total height oda and we can subtract from that. Okay. So now height of the lamp post, height of the lamp post, that is CD. CD is equal to B. So BE is equal to AB, that is full height of tower. AB is equal to AE. So here AB is equal to 60 minus AE is equal to only we found 27.06 is equal to in the madri points alla 60.00 ekkanuma. So 27.06. Do the subtraction. 10, 4, here 9, here 9, 9 minus 7, 2, here 5, so 5 minus 2, 3. So 32 point, that is 94 meter. So therefore, height of the lamp post is equal to 32.93 meter. Okay, take down children. Thank you.